Hi dears, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டியான ப்ளம் கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த கேக்கோட டெக்ஸ்சர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா பேக்கரி ஸ்டைலில் சூப்பர் பர்ஃபெக்ஷனோடு வந்திருக்கு. நம்ம ஆட் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஈவனாக கேக்கோட ஸ்ப்ரெட் ஆகி டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. ப்ளம் கேக் சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பர்ஃபெக்ஷனாக உங்களால் ப்ளம் கேக் பண்ணி சேல் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளம் கேக்குக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம சோக் பண்ணணும். நான் இப்போ 1/4 கப்பு டேட்ஸு சீட்ஸ் ரிமூவ் பண்ணி சாப் பண்ணதை எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 கப்பு டூட்டி ஃப்ரூட்டி, 3 கலர்ஸில் வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். அதோட 1/4 கப்பு ரைசின்ஸு, 1/4 கப்பு பிளாக் ரைசின்ஸ், அப்புறம் 1/4 கப்பு செரிஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது சோக் பண்ண நான் ஒரு 1/2 கப்பு ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். இது ஆரஞ்சுலேருந்து ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்த ஜூஸ் தான், வாட்டர் எதுவும் ஆட் பண்ணலை. இது மினிமம் 1 ஹவர்லேருந்து 6 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஊற வைக்கலாம். ஆஃப்டர் 6 ஹவர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சோன்னா இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ 1 மணி நேரம் ஆகிடுச்சு, நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சோக் ஆகிருக்கு. இதில் எக்ஸஸாக இருக்கிற ஜூஸை வந்து ஒரு ஸ்ட்ரைனரில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துடணும். இதில் 1/4 கப்பு சாப்டு கேஷ்யூஸ் ஆட் பண்ணுறேன், அதோட 1/4 கப்பு சாப்டு ஆல்மண்ட்ஸ், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அப்படி பண்ணும்போது இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து பேட்டரில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் ரெடி ஆகிடுச்சு, இதை அப்படியே மாற்றி வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம கேரமல் சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு பேனில் 1/2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். இது ஸ்பேட்டில் எதுவும் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டாம். சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிறது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பேனை மட்டும் லைட்டாக சால்வ் பண்ணி கொடுத்தா போதும். இப்படி பண்ணும்போது நமக்கு கிறிஸ்டலைஸ் ஆகாமல் சுகர் ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆகும். இப்போ கலர் சேஞ்ச் ஆகி சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூனால் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இதில் 1/2 கப் அளவு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணணும். நம்ம கோல்டு வாட்டர் ஆட் பண்ணோம்னா ஃபாஸ்ட்டாக கிறிஸ்டலைஸ் ஆயிரும். ஸோ ஹாட் வாட்டர் ஆட் பண்ணோம்னா ஈவனாக இது வந்து மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்மளோட கேரமல் சாஸ் ரெடி ஆகிடுச்சு, இதையும் அப்படியே மாற்றி வச்சிடலாம். இப்போ கேக்குக்கு தேவையான ட்ரை மிக்ஸ் நம்ம வந்து அரைச்செடுக்கலாம். 1/2 கப்பு மைதா எடுத்திருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதோட 1/4 டீஸ்பூன் சினமன் பவுடர், 1/4 டீஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், 1/4 டீஸ்பூன் நட்மெக் பவுடர், 1/4 டீஸ்பூன் க்ளோவ்ஸ் பவுடர், இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்செடுக்கலாம். இது நல்லா கம்பைன் ஆகிறதுக்காக ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஸ்பைஸ் பவுடர்ஸ் இல்லைனாலும் ஹோல் ஸ்பைசஸ் வந்து சுகரோடு சேர்த்து பொடிச்சு நம்ம இதில் சேர்க்கலாம். இப்போ நான் ஒரு ட்ரை பவுலில் 4 முட்டை எடுத்திருக்கேன், கூடவே 1 டீஸ்பூன் வேன்லா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து பீட்டர் ஹையில் வச்சு நம்ம பீட் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம பீட் பண்ணும்போது இந்த மாதிரி பதஞ்சு வரும். இந்த டைமில் 1/2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். நான் இதில் பொடிக்காத சுகர் தான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பவுடர்ட் சுகரும் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி 1/2 கப் சுகர் எடுத்துட்டு இதில் ஹோல் ஸ்பைசஸ் வந்து சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஃபைனாக பொடிச்சு அப்படியும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணலாம். ஸ்பைஸ் பவுடர்ஸ் இருக்கிறவங்க அப்படி டைரெக்டாக நம்ம வந்து ஃப்ளோரில் அரைச்சி எடுக்கலாம். இப்போ சுகர் கம்ப்ளீட்டாக நம்ம இதில் சேர்த்துட்டு இதை ஃப்ளஃபியாக ஒயிட்டிஷாக வர்றது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். இப்போ இதில் 1/4 கப்பு ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் அல்லது மெல்டட் பட்டர் ஆட் பண்ணலாம். அதையும் சேர்த்துட்டு இதை ஜஸ்ட்டு கம்பைன் ஆனதும் நம்ம பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஆரஞ்சு சிஸ்ட் ஆட் பண்ணலாம். இது ஆரஞ்சோட ஸ்கின் வந்து நம்ம கிரேட் பண்ணி எடுத்தது. கிரேட் பண்ணும்போது ஒயிட் பார்ட் வராமல் பார்த்துக்கணும், அப்போ தான் நமக்கு கசப்பு இல்லாமல் இருக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். பேட்டர் கொஞ்சம் திக்காக ஆரம்பித்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமல் சாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணணும். கேரமல் சாஸ் அண்டு ஃப்ளோர் மிக்சர் வந்து மாற்றி மாற்றி நம்ம ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ கேரமல் சாஸ் கம்ப்ளீட்டாக நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலாக ரிமைனிங் இருக்கிற ஃப்ளோர் மிக்சரை நம்ம ஆட் பண்ணி
mix பண்ணி எடுக்கணும் இப்போ நம்ம soak பண்ணி floor dust பண்ணி வச்சிருந்த fruits and nuts வந்து இந்த batter ல ஆட் பண்ணி கொடுக்கறோம் இதையும் பாதி பாதி ஆட் பண்ணா போதும் first half ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி fold பண்ணனும் அதுக்கு அப்புறம் remaining half ஐ நம்ம ஆட் பண்ணி கம்ப்ளீட்டா fold பண்ணி எடுக்கணும் இது நம்ம ஓவன்லயே பேக் பண்ணலாம் ஸ்டவ் டாப்லயே பேக் பண்ணலாம் நார்மலா நம்ம ஸ்டவ் டாப்ல பேக் பண்ற மெத்தட் வந்து நிறைய காஞ்சிருந்தோம் சோ அதே மெத்தட் தான் இதுக்கும் டைம் மட்டும் கொஞ்சம் அதிகமா எடுக்கும் 1 hour ஆகும் இது பேக் ஆறதுக்கு 1 hour ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்கொயர் இன்செர்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் அப்பவும் இது பேக் ஆகாம மாவு ஒட்டிட்டு வந்துச்சுனா திரும்ப ஒரு 5 to 10 minutes நம்ம பேக் பண்ணனும் நான் இப்போ இது பேக் பண்றதுக்காக ஒரு 8 inch round pan எடுத்துக்கேன் இதல பேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 2-3 times இந்த மாதிரி டாப் பண்ணி விடணும் அதுக்கு அப்புறம் மேல டாப்பிங்காக நான் வந்து கேஷூஸ் and almonds ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துர்க்கேன் இது பேக் பண்ணி வரும்போது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து நெக்ஸ்ட் நான் இதே பேட்டர் தான் ஒரு பேட்ச் கூட ரெடி பண்ணி நான் ஸ்டவ் டாப்ல பேக் பண்ணிருந்தேன் இப்போ நம்ம ஓவன்ல வச்ச கேக் after 1 hour நல்ல சூப்பரா பேக் ஆகி வந்திருக்கு இது ஓரளவு சூடா ஆறனதுக்கு அப்புறம் நம்ம பட்டர் பேப்பர் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி எடுத்துறலாம் இந்த கேக் பார்த்தாலே தெரியும் நமக்கு எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு இது ப்ரீவியஸ் டே பண்ண கேக் தான் தி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் இத வந்து டெலிவர் பண்ணனும் இந்த ஆர்டர் கேக் இதல வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் சோக் பண்ணி ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்த ஆரஞ்சு ஜூஸ் அத வந்து பிரஷ் பண்ணி கொடுக்கிறேன் இந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் ஒரு நைட் பிரஷ் பண்ணி கொடுத்துட்டு மார்னிங் நம்ம டெலிவரி பண்றதுக்கு முன்னாலேயும் இந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் வந்து பிரஷ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ இத வந்து பட்டர் பேப்பர்ல கவர் பண்ணி ஓவர் நைட் நான் அப்படியே வெச்சாச்சு இதே சேம் பேட்டர்ல 2 1/2 kg கேக் நான் ரெடி பண்ணிருக்கேன் இது வந்து 6 இன்ஜ் 2 6 இன்ஜ் panல நான் பேக் பண்ணது एक्चुअली இது வந்து 1 kg பேட்டர் இப்போ நம்ம டெலிவர் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்பரன்ட் ஷீட் மேல கேக் போர்டு வச்சிட்டு அது மேல கேக்கை வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணி ஒரு レッド கலர் ரிப்பன் வச்சு டை பண்ணி தான் நம்ம வந்து டெலிவர் பண்றோம் இது 1 kg கேக் அப்புறம் ஒரு 1/2 kg கேக்கும் இதே மாதிரி நம்ம பேக் பண்ணி டெலிவர் பண்ணனும் இப்போ நம்மளோட கேக் கட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குன்னு இது ரூம் டெம்பரேச்சர்ல 1 வீக்ல இருந்து 10 டேஸ் வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாம் கெட்டு போகாம இருக்கும் அதிக நாள் ஸ்டோர் பண்ணனும் நினைச்சீங்களா 3 to 6 months வரைக்கும் ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் சோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ